ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு இடத்துல பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், இறைவன் ஓட சொற்பொழிவு நிறைய நடந்துருக்கு. அப்போ சொற்பொழிவு நிறைய நடந்துட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்தில் ஒருத்தர் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் நடமாடின்னு இருந்தார். இங்கே அங்கேயும் நடமாடும் பொழுது அந்த கூட்டத்தில் எல்லாரும் சலசலப்பாக இருந்துட்டு, என்ன இப்படி சலசலப்பாக இருந்துட்டு இருக்கேன், இவன் பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கானே, முடிஞ்சா முடிஞ்சா முடிஞ்சான்னு கேட்டுட்டே இருக்கானே, சுவாமிஜி எவ்வளோ அறிவுரைகளை சொல்லிட்டு இருக்கார், எத்தனை விஷயத்தை அவர் சொல்கிறார், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எத்தனை விஷயத்தை சொல்கிறார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாராம். அப்போ அங்கே இருக்கிற ஒரு நபர்கிட்ட கூப்பிட்டு அவர் சுவாமி வந்து காதில் ஏதோ சொல்கிறார், அந்த குரு ஏதோ சொல்கிறார், நேராக இவரை மட்டும் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் கொஞ்ச நேரத்தில் அவர் திருப்பி வந்தார். திருப்பி வந்து கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்தார். அப்போ எல்லாரும் குரு மேலே ஒரே ஆச்சரியம், ஏதோ ஒரு அதிசயத்தை பண்ணியிருக்கார் குரு, என்ன பண்ணியிருக்காரு என்ன பண்ணியிருக்காரு என்ன பண்ணியிருக்காருன்னு எல்லாரும் கேட்க. அப்போ கேள்வி நேரம் வந்து அதில் கேட்குறார், குருவே நீங்கள் என்ன பண்ணினேன், இத்தனை நேரம் இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருந்தால், இப்போ எங்கேயோ கூட்டிட்டு போனேன், வந்தேன் உட்காந்தேன், அவர் பேசாமல் உட்காந்துட்டு இருக்காரு என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த குரு சொன்னாராம், வேறு ஒன்றும் இல்லை, அவனுக்கு இப்போதைக்கு பசிக்கு சாப்பாடு தேவைப்பட்டிருக்கு, நான் உட்காந்து உபதேசம் பண்ணிட்டு இருக்கோம், உபதேசம் மனசுக்கு நிறைவே கொடுக்கும், ஆனால் வயத்துக்கு நிறைவே கொடுக்கறது அவன் சாப்பாடு தானே, அதனால் கூட்டிகிட்டு போய் சாப்பாடு போட சொன்னேன். அப்போ டக்குன்னு அங்கே தெரிஞ்சிச்சு, ஐயோ ஐயோ தப்பு பண்ணிவிட்டேல குரு, என்ன நம்ம இதில் எப்பவுமே அன்னம்பாடிப்பு இறைவனுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து அவருக்கு சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் குரு சொன்னாராம், இந்த மாதிரி நம்ம எத்தனையோ உபதேசங்களில் போகும்பொழுது இது ஏற்படும்னு எனக்கு எப்போவுமே தெரியும், இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் எப்போவுமே அன்னம்பாளிப்பை ஆரம்பிச்சு விட்டு தான் இந்த நிகழ்ச்சினே ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் உணர்ந்தார், ஆஹா குருவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இதே போன்று பல விஷயங்களை அவர் பார்த்துருக்கு, அதனால்தான் குருவை ஜெகத்குரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆஹா தப்பு பண்ணிவிட்டேன்னு சொல்லி உட்கார்ந்தார். இந்த மாதிரி வாழ்க்கையில் எத்தனையோ பேருக்கு என்ன விஷயம் தேவைப்படுறது அப்படிங்கிறதை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அந்த உதவியை செய்தோமெனில் நிச்சயமாக அவர்களுக்கு அது உதவியாக இருக்கும். இது வந்து ப்ராக்டிக்கல் சயின்ஸ்னு சொல்லுவாள். நம்ம உட்காந்து அவளுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு அது தேவை கிடையாது. அவளுக்கு என்ன இப்போதைக்கு என்ன தேவை, நான் நிறையா ஜாதகம் பார்க்க வரவாள்கிட்டையோ இல்லை என்னுடைய மாணவர்கள்ட்ட நான் சொல்லி கொடுக்கக்கூடியது, இப்போ வந்து அவளால் ரொம்ப சிரமம் பண சிரமம் என்ன பண்ணுறது, நான் வந்து வேலைக்கு போகலன்னா முதல்ல வேலையை தேடுங்க வேலைக்கு போங்கன்னு சொல்லுவேன். அதற்குண்டான கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்க சொல்லுவேன். நல்ல நேரம் எப்போ வருதுன்னு பார்க்குறது விஷயம் கிடையாது. ஆக இன்றைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி நமக்கு ரொம்ப உபயோகரமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நமக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்குண்டான விஷயத்தை முதலில் செய்து கொள்வது நல்லது.